வணக்கம், இது லக்ஷ்மி என்டர்பிரைசஸோட இன்குபேட்டர். இந்த 300 முட்டை கெப்பாசிட்டி உள்ள இன்குபேட்டரோட மாடல் இது. இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல், டைமர் எல்லாமே இருக்குது. இது கண்ட்ரோல் பேனல். ஃபஸ்ட் இருக்கிறது டைமர், ரெண்டாவது ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர், மூணாவது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இந்த ஆரஞ்சு கலர் பல்பு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், அலாரம் ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இதில் சேஃப்டிக்காக லேட்ச் லாக் போட்டிருக்கோம். எல்லா ஃபீச்சருமே ஹெவி குவாலிட்டியில், ஹை ஹெவி டியூட்டியில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு டில்ட்டிங் கெப்பாசிட்டி டில்ட்டிங் டைப்பில் கொடுத்துருக்கறதுனால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்குபேட்டர் செய்ய தேவையான எல்லா பார்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட டைரெக்டாகவே கிடைக்கும். எது ஒன்று தேவைனாலும் நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்டுக்கலாம். எங்களோட நம்பர் லீவ் பண்ணிருக்கோம். பெட்ரோல் டில்ட்டிங் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, வாட்டர் வந்து டைரெக்ட் கனெக்ஷனில் கொடுத்துக்கலாம். உள்ள ட்ரெயிலெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் எங்களோட டெஸ்டிங்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நாங்கள். டெம்பரேச்சர் வந்து ஹெவி ஆகும்போது அலாரம் அடிக்கும், ப்ளஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஆன் ஆகிடும். இந்த சுவிட்ச் வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹியூமிடி, இது வந்து டைமர் ஆஃப் பண்ணிக்கலாம். 18 டேஸ்க்கு அப்புறம் டைமர் வேணும் வச்சுக்கலாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்க சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டியை வந்து வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெவி ஹியூமிடிட்டி வர சொல்ல ஹியூமிடிட்டி ஆன் இருக்க நேரத்தில் அந்த ப்ளூ கலர் லைட் வெரியும். இது ஆரஞ்சு கலர் டெம்பரேச்சருக்கு. இது வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அந்த அலாரம் வந்து உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்க ஃபேனோட ஸ்பீட் கண்ட்ரோல் இது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க டெம்பரேச்சர் விட அதிகமாக போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் பல்பும் ஆன் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஆன் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது அலாரம் ஆன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 39ல் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ 38.9 இருக்குது, 39 வந்தோடனே உங்களுக்கு அலாரம் ஆனாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ அலாரம் ஆனாயிடுச்சு, கீழே அலாரம் அடிக்காத பாருங்கள். இந்த அலாரம் அடிக்கும்போது சைடில் எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஆன் ஆகிடும். எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் ஆகி உங்களுக்கு ஹீட்டை வந்து வெளில தள்ள ஆரம்பிச்சிடும். சைடில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக ஹீட் வந்து வெளில போக ஆரம்பிச்சிடும். நன்றி நண்பர்களே. இன்குபேட்டர் தேவை இருக்கவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 3 வருஷம் வாரண்டியோடு கிடைக்கும் இந்த இன்குபேட்டர். நன்றி. Thank you.